வெல்கம் டு அண்ணாம் கைவண்ணாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு கப் கேரட் துருவலும் தேங்காய் துருவல் ஒரு கப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, மிளகாய், பூண்டு இன்னும் ஒரு நாலு பல், இஞ்சி ஒரு சின்ன நாலு பீஸ் துண்டு, இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக மிக்சியில் முனுக்கி வச்சுக்கிறோம். ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நம்ம முனுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடாமையும் நம்ம செய்யலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதிலேயே தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய், கேரட் துருவலையும் இதிலையே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம். நம்ம எண்ணெய் பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். தேங்காய்க்கும் கேரட்லையும் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேங்காயும் கேரட்டும் நல்லா வதக்கிடணும். நம்ம இது லஞ்சுக்கு கொடுக்குறனால இந்த தேங்காய் நல்லா வதக்கிட்டால் தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். குக்கரில் ஒரு கப் சாதம் வச்சு எடுத்திருக்கேன். இது சாதாரண அரிசி தான், நம்ம பிரியாணி அரிசி கூட இருந்தால் வச்சுக்கிடலாம். இப்போ தேங்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுலேயே நம்மளுக்கு சூடாக வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறிடணும். இதில் தேங்காயும் கேரட்டும் சேர்த்துருக்கனால இது நல்லா நமக்கு சத்தானதாக இருக்கும். இந்த சூடாக இருக்க சாதத்துலேயே நம்ம நல்லா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இது கேரட்டு கூட நம்ம தனியாக வச்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாதம் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போ ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லியலை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.